வணக்கம். தமிழகத்தில் அச்சுறுத்தும் புயல் நாளை முதல் தொடங்குகிறது. வானிலை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டித்திருக்க போது பள்ளிக்கூட்டு கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழர் சொல்லிக்கிற முக்கியமான அறிவிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுப்பெற்றது. இது மேலும் புயலாக வலுவடைந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதால் தமிழகத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த பகுதி நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை வெளியிட்ட வானிலை முன்னெடுப்பில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நேற்று காலை உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக வலுப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 6ஆம் தேதி மாலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து காற்றின் திசைக்கு ஏற்ப மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து புயலாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வரும் 8ஆம் தேதி காலை கரையை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் இது படிப்படியாக அதிகரித்து 8ஆம் தேதி அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து 9ஆம் தேதி தமிழகம் மற்றும் தெற்கு கடலோர ஆந்திரா கேரளா ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் 10ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் 8ஆம் தேதி வங்கக்கடலில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகமும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் என்று கண்காணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை மற்றும் நிர்வாக பணிகளுக்காக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து அதிக கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வானிலை பத்திர முக்கியமான அப்டேட் அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.